தருமபுரியில் 5வது புத்தக திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தருமபுரி வள்ளலார் மைதானத்தில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம், தகடூர் புத்தக பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து நடத்தக்கூடிய இப்புத்தக திருவிழாவில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 100,000 மேற்பட்ட தலைப்புகளில் இங்கு புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பும் வகையில் புத்தகங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. சென்ற ஆண்டு நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான புத்தகங்கள் இங்கு விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் தமிழ் வளர்த்த பூமி. அதியமான் அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனியை வழங்கி தமிழை வளர்த்த பூமி நம் தருமபுரி மாவட்டம். அத்தகைய பெருமை கொண்ட நமது ஊரில் புத்தக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியரை பள்ளி வாகனங்கள் மூலம் புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வந்து மாணவர்களை இந்த புத்தக திருவிழாவை பார்வையிட வைத்து மாணவர்கள் ஆர்வமாக தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவில் அந்த சிறிய குழந்தைகள், அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாம் விரும்பி வாங்குவது ABCD ஷார்ட் வடிவில் நல்ல டிஜிட்டல் தரத்தில் இங்கு விற்பனை செய்கிறார்கள். அதிக அளவு குழந்தைகள் அதனை விரும்புகிறார்கள். அதனை பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி தருகிறார்கள். ராமாயணம், மகாபாரதம், இதிகாச நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மலைக்கல்லன், நெற்றிக்கண், பண்பாடும் அசைவுகளும், அழகர் கோயில், புயலிலே ஒரு தோணி, எண்ணற்ற வகையில் புத்தகங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளது. இப்புத்தக திருவிழாவிற்கு வயது வித்தியாசமின்றி அனைவரும் வந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்வதுதான் கூடுதல் சிறப்பு. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற்றாலும் திருவிழா போல நமது தருமபுரி புத்தக திருவிழா நடைபெறுவது அனைவரும் அறிந்தது. குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிக அளவு விற்பனைக்கு வைத்துள்ளனர். அவர்கள் விரும்பும் வகையில் சிறிய சிறிய கதைகள், மருத்துவ குறிப்பு புத்தகங்கள், வாழ்வியல் சிந்தனையை நமக்கு எடுத்துரைக்கும் புத்தகங்கள் என பல்வேறு புத்தகங்கள் இந்த புத்தக திருவிழாவில் விற்பனைக்கு வைத்துள்ளனர். மாலை நேரங்களில் சொற்பொழிவுகளும் இங்கு நடைபெறுகிறது. இன்னும் சில தினங்களே உள்ளது. அதாவது வரும் 17ஆம் தேதி இப்புத்தக திருவிழா நிறைவு பெற உள்ளது. அதற்குள் ஒரு முறை புத்தக திருவிழாவை நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு நேரில் சென்று பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளுக்கு நன்றியே தேவையில்லை. ரெண்டு பேர் உள்ளுக்குறாங்க பாத்தியா?
ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நல்ல நூற்களை எல்லாம் நமக்காக அளித்துள்ளார். அதில் ஆத்திச்சூடியில் பார்த்தீங்கன்னா முத்தாய்ப்பான ஒரு சொல், மூன்று சொற்களை கொண்ட ஒரு பொருள் அமைந்திருக்கிறது. நூல் பல கல் என்று சொல்கிறார் ஔவையார். ஆக நாம் அறிவை வளர்த்துக்கொள்ள, நம் திறமைகளை உயர்த்தி கொள்ள, நாம் மனிதனாக மாண்புடை மனிதனாக வாழ இந்த நூல் பல கல் என்று சொல்லக்கூடிய ஔவையாரின் அமுத மொழியை பின்பற்ற வேண்டும். இங்கே குழந்தைகள், இளைஞர்கள், மூத்தோர்கள் என பல்திறத்தை சார்ந்தோறும் இவ்விழாவிலே இருக்கிறோம். ஆக நம்